முருங்கைக்கீரை முட்டை செய்ய போகிறோம். முருங்கைக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். முருங்கைக்கீரை, வெங்காயம், ஒரு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு முட்டை, கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இப்போ தேங்காய் எண்ணெயில் தாளித்து விட போகிறோம். இந்த முருங்கைக்கீரையில் நல்லா இரும்பு சத்து இருக்குது. அது கூட முட்டை சேர்த்துறோம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துறனால கொஞ்சம் இந்த லேடிஸுக்கு நல்லா வயிற்று வலி அது இதெல்லாம் வராமல் காக்கும். மாதத்தில் ரெண்டு தடவையாவது சாப்பிடணும் லேடிஸ் அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடம்புக்கு. இரும்பு சத்து அவ்வளோதான், இதில் நல்லா ஒரு சத்து இருக்குது. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்படி இந்த மூணையும் சேர்த்துறோம். வெங்காயத்துக்கூட இந்த கீரை கழுவி வச்ச கீரையை போடுறோம். போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். தேவையான அளவு உப்பு, அளவான உப்பு. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம், அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வைக்கணும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேக வேணும். மூடி வச்சுக்கணும். கீரை கொஞ்சம் தண்ணியோடு இருக்குது, முட்டை உடச்சி ஊற்றுறோம். சாப்பிடாத குழந்தையில முட்டையை பார்த்தா சாப்பிட்டுக்கு, அதனால தான் முட்டை ரெண்டு போடுறோம். போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுறோம். குழந்தைங்க முட்டை இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ முட்டை போட்டாச்சு, முட்டை ஆயிடுச்சு. அது கூட கொஞ்சம் தேங்காய் பூ, எல்லா சத்து கலந்து இருக்குது. நல்ல உடம்புக்கு நல்லது, குழந்தைகளுக்கு நல்லது. சாப்பாட்டோட பிணைஞ்சு கொடுக்கலாம். பொரியல் ரெடி. முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வாங்க சாப்பிட்லாம்.